Captain Jack Sparrow. Hi friends, இது உங்கள் கேமிங் ஸ்பாரோ. இப்போ நம்ம இதெல்லாம் என்ன பார்க்க போறோம் गाइस? சோ இன்னைக்குள்ள அப்டேட் பத்தி தான் ஃபுல் டீடைலா ஃபுல் எக்ஸ்பிளைன் அந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. கூடவே பெல் ஐகான் வரும். நச்சன் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா? சோ அதுக்கு அடுத்து பத்தின வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் இருக்கு. சோ இன்ஸ்டாகிராம் போய் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஏதாவது பர்சனலா டவுட் கேட்கணும், பர்சனலா சாட் பண்ணுச்சுன்னா சோ சாட் பண்ணுங்க. நான் கன்ஃபார்ம் ரிப்ளை பண்ணுவேன் गाइस. ஓகேங்களா? ஸோ கைஸ் தளபதி சொல்கிற மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து என்ன நாள்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து எலைட் பாஸ் டே. இன்றைக்கி வந்து எலைட் பாஸ் வந்து புதுசாக ஓட்டுருக்கானுங்க. ஸோ செகண்ட் எலைட் பாஸ் மாதிரி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ செகண்ட் எலைட் பாஸ் மாதிரிலாம் இருக்காது. இது பார்த்தீங்கன்னா வந்து டோட்டலாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப்ஹாப் காஸ்ட்யூம் தான், ஆனால் வந்து செகண்ட் எலைட் பாஸ் மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஃபீமேல் காஸ்ட்யூம்லாம் கொடுத்துருக்கானுங்க, மங்கமாக இருக்குது. ஆனால் என்னென்ன தெரியல, வட்ட வட்டம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் மட்டும் நல்ல விரித்தனமாக பண்ணிடுறானுங்க. எனக்கே கொஞ்சம் பொறாமை இருக்குது கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா வந்து தனித்தனியாக போட்டு பார்ப்போம் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் பண்ணியிருக்கேன் கைஸ். என்னன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கண்ணாடி பாருங்க. அந்த கண்ணாடி பார்த்தீங்கன்னா மேலுக்கு வந்து கண்ணாடி தனியாக போடுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தொப்பியோட அட்டாச்மெண்ட்டாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த அந்த அக்காவோட சட்டையை பாருங்கள். ஸோ தூக்கி போட்டால் தான் என்னவான்னு தெரியல. ஸோ கீழே இறக்கி போட்டிருக்காங்க, கேட்டால் ஸ்டெயில்னு சொல்கிறாங்க அந்த அக்கா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ராகனிக்கோட ஸ்டோனு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இது ஹீலிங் கொசி ட்ரீட்மெண்ட் கண்ணுக்கு வந்து ஸ்கின்னு கொடுத்துருக்கானுங்க. ஸோ இந்த கண்ணுக்கு வந்து அந்த ஸ்கின்னே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டார் கொடுத்துருக்கானுங்க. நீங்கள் வந்து அசால்ட்டாக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டை போட்டு பாடிக்கிட்டே இருக்கலாம். கிருபா 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 கிருபான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை போட்டு நீங்கள் வாண்டிட்டு ஆடிக்கிட்டு இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்கேட்டிங் போர்டு. ஸோ பாட்டுலாம் பாட முடியாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மைக் கொடுத்துருக்கானுங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாட்டு படிக்கலாம், உங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு முன்னாடி பாட்டு படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன தெரியல, காலையிலேருந்து ஏதாவது பாட்டு பாடும்போது தோணுது இந்த எலைட் பாஸ் பார்த்தோன்னே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேபிஎல் ஹோம் தேட்டர் கொடுத்துருக்கானுங்க, கேட்டால் டெத் பாக்ஸ்னு சொல்கிறானுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜிலேபி கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேக் கொடுத்துருக்கானுங்க. பேக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஏதோ டிவி மாதிரி ஓடிட்டுருக்கு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கடுத்து நடுவில் ஒரு டிஃபன் பாக்ஸு. ஸோ அந்த லெவல் ஒன் லெவல் டூ எப்படி பார்க்கலாம். ஸோ லெவல் ஒனில் பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி டிஃபன் பாக்ஸு. ஓகேங்களா? ஸோ குட்டி டிஃபன் பாக்ஸில் பாட்டு கேட்குமா. லெவல் டூவில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய டிஃபன் பாக்ஸு. அதுக்கடுத்து லெவல் த்ரீல பெரிய டிஃபன் பாக்ஸு. ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டர் கேன் கொடுத்துருக்கானுங்க. ஏதோ பண்ணுறானுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கைஸ் ஃபைனலாக மேல் பண்டில் வந்தாச்சு. மேல் பண்டில் பார்க்கும்போது பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து பண்டில் ஃபுல்லாக போட்டிங்கன்னா அவ்வளோதான் சித்துருவீங்க. நீங்கள் ஓடுறதுக்குள்ளேயும் உருண்டு கொண்டு இருப்பான், ஓட மாட்டான், உருண்டுகிட்டு இருப்பான், அந்த மாதிரி இருக்குது குண்டா. ஓகேங்களா? ஸோ இந்த பண்டலை பொறுத்தளவுக்கு தனித்தனியாக போட்டால் தான் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்குன்னு. ஸோ கண்ணாடி போட்டால் தனியாக சூப்பராக இருக்குது, தொப்பியை போட்டால் தனியாக சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து பண்டலை மட்டும் ஃபுல்லாக போட்டுருக்காங்க கைஸ். நீங்கள் ஃபுல்லாக போட்டிங்கன்னா முடிஞ்சு, நீங்கள் வந்து ஓடவே முடியாது, உருண்டு தான் வந்துக்கிட்டு இருக்கணும் உங்கள் டீம் மோட்டரோட. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ தனித்தனியாக போடுங்க, சூப்பராக இருக்கும் இந்த மண்டல். ஓகேங்களா? ஸோ இந்த எலைட் பாஸ் வந்து யார் யார் போடுவீங்கன்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த எலைட் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கன்ஃபார்ம் போடுவேன். ஸோ பிற்காலத்தில் பேசப்படும் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கைஸ் லெவல் ஃபோர் கார்டையும் லெவல் எயிட் கார்டையும் சொல்லிட்டு எதில் எப்படி கொடுக்க போகிறான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியவே இல்லை. ஸோ போன ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் உப்பு தான் கொடுத்துக்கிறானுங்க. ஸோ அந்த தீபாவளிக்கெல்லாம் சேர்த்திங்கன்னா ஒரு 100 சேர்த்திங்கன்னா அந்த மேஜிக் உப்பு எடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆட்டம் பார்த்தீங்கன்னா லெவல் ஃபோர் கார்டையும் லெவல் எயிட் கார்டையும் எப்படி எடுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்கேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து மேட்ச்சுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து கீழே பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரை சுற்றிக்கிட்டே இருக்குமா. சங்கு சக்கரை சுத்தம் போது என்ன செய்வீங்க, நீங்கள் தண்ணி எடுத்து அமர்த்தி போட்டுட்டு டக்குனு பேக்கில் தூக்கி போடுங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கில் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த லெவல் ஃபோரையும் லெவல் எயிட் கார்டையும் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கானுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ கைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தீபாவளிக்கு இந்த ஒரு பண்டல் கொடுக்க போகிறாங்க. இந்த பண்டல் கொடுக்க போகிறோன்னு சொன்னதுலேருந்து நம்ம பயிர்லாம் பிடிக்க முடியல. ஸோ கரினா தாண்டா வேறு லெவலு, அமுக்கு டுமுக்கு அம்மா டுமாலுங்கலாம் சொல்லிட்டு கத்திட்டு திரியிறானுங்க. ஏன்னா அவ்வளோ குஷியில் திரியானுங்க இந்த பண்டல். ஸோ இந்த பண்டலை எப்படி கொடுக்க போகிறான்னு யாருக்குமே தெரியல, அதுக்குள்ளேயும் இப்படி கத்திக்கிட்டு இருக்கேன் கைஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பண்டலை எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து லூடோ கேம் மாதிரி வந்து கேம் ப்ளே பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி லூடோ கேமில் தான் இந்த பண்டலே கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? என்னடா திடீர்னு ஒரு குண்டை தூக்கி போடுறது, சும்மா வந்து கிளைம் ஆப்ஷன் மாதிரி கொடுக்க மாட்டானுங்களா? அப்போ நம்ம வந்து தனியாக ஒரு கேம் மாதிரி விளாடுறோமா, ஐயோ எனக்கு கேம்லாம் விளாட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஹல்க் பண்டல் எடுத்துருந்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹாலவன் டேக்கு வந்து விட்டானுங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஹல்க் பண்டல் பார்த்தீங்கன்னா லூடோ கேம் போட்டு தான் நம்ம வந்து எடுத்தோம் அந்த ஹல்க் பண்டலை. ஸோ திருப்பியுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹல்க் பண்டல் எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி தீபாவளி கொடுக்குற பண்டலை வந்து இந்த மாதிரி லூடோ கேம் போட்டு தான் எடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஹல்க் பண்டலை வந்து எடுக்கவே முடியல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி இந்த கேம் விளையாட கூட சுத்தமாக தெரியாதனால அந்த பண்டலை வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்தது வந்து இந்த டைமண்டில் விட்டோனே. ஸோ டைமண்டில் கொடுத்து எடுத்தானுங்க கைஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கைஸ். நீங்கள் வந்து தொடர்ந்து நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கேன். கன்ஃபார்ம் இந்த எப்படி கேமை விளையாடுன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி பண்ணுங்கள். அந்த தீபாவளி கொடுக்குற பண்டலை வந்து ஈஸியாக எடுக்கலாம் கைஸ். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம்.
ஸோ கைஸ் தீபாவளி பொங்கல் எப்படி ஒரு வருஷத்துக்கு வருமோ ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வருஷத்துக்கு இந்த மாதிரி 50% ஆஃபர் வந்து பண்டல் கொடுப்பானுங்க, பண்டலுக்கும் கொடுப்பானுங்க. ஸோ நிறைய பேர் எடுக்க பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஒரு வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி 50% ஆஃபர் வந்து கொடுப்பானுங்க, அதுக்கடுத்த வருஷம் தான் வந்து ஆஃபரே வரும் ஓகேங்களா. ஸோ எப்படியா முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பாருங்கள். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த எலைட் பாஸ் போகிறதுலே வந்து டைமண்ட்லாம் சேர்த்துக்கிட்டு இருப்பீங்க, இந்த 50% ஆஃபருக்குலாம் வந்து போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் கைஸ், ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிற மாதிரி பண்டல் எதுவுமே கிடையாது. அந்த ஸ்ட்ரீட் பை பண்டலை விட்டால் ஸோ ஸ்ட்ரீட் பை பண்டல் தான் எல்லாரும் எடுக்க பார்ப்பீங்க. ஸோ அதையே எடுங்க பாருங்கள், டைமண்ட் வச்சுருந்தா அந்த பாய் பட பண்டலை எடுக்க பாருங்கள். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த பண்டலில் கூட கொஞ்சம் பேசப்படுற பண்டல் தான். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈவெண்ட்ஸ் ஓட்ட பண்டல் தான், நிறைய பேர் வந்து எடுத்து வச்சிருப்பீங்க, ஈவெண்ட்டில் வந்து கேம் பிளே பண்ணி எடுத்து வச்சிருப்பீங்க. அதுக்கடுத்து வந்து அந்த பீச் பை பண்டல், ஸோ ஓகேங்களா. ஸோ அந்த பீச் பை ஸ்ட்ரீட் பை பண்டல் இந்த ரெண்டு தான் சூப்பராக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா எடுக்க பாருங்கள் கைஸ் ஓகேங்களா. ஸோ என்னால் எடுக்க முடியாது, நான் எலைட் பாஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ எலைட் பாஸ் போட்டால் தான் அடுத்தடுத்த என்ன ஈவெண்ட்ஸ்லாம் வந்து எனக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். ஸோ எலைட் பாஸ் ஃபஸ்ட்டு போட்டணும் ஓகேங்களா. ஸோ அந்த ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்பரேன், பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க. ஸோ அடுத்தபடி என்ன பண்ணலாம்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். ஸோ டாடா பாய், சி யூ.